ஜாக்கிடி விநியர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜாக்கி இதே சர்வதே நிகழ்ச்சி எழுபத்தி நாலாவது எபிசோட்

அவங்க மூன்றாம் உலகத்துல இருக்க ரெண்டு பேர் இங்க இருந்தா ஓட்டு போடுற மாதிரி அஞ்சு ஓட்டு அவங்க போடலாம் ஒண்ணுமே இல்ல அஞ்சு ஓட்டு அவங்க கையில இருக்கு அப்படிங்கறத அப்படிங்கறதான் விஜயலட்சுமியோட பயம் பட் இனிகோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூலா இருப்பாரு ஒண்ணு இனிகோ எப்பவுமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன் பெருசா ஒண்ணு அலட்டிக்கிறது கிடையாது அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா அவர்கிட்ட அந்த ஐடல் இருக்கு இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்கு

ஐஷுக்கான அட்வென்டேஜ் வந்து எந்த ஓட்டையும் செல்லாத ஓட்டாக்கலாம் ஆக்கலாம் ஸ்டீல் தோ ஓட்ட ஸ்டீல் தோ புடிங்கலாம் ஆமா யாரோட ஓட்டாவது இருந்தனா புடிங்கலாம் புடிங்கலாம் கரெக்ட் அம்ஜத்துக்கான விஷயம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஓட்டு இப்ப சரி எனக்கு வந்து ஓட்டு போட முடியாது என் ஓட்டை யாராவது கொடுக்கலனா நீங்க ஓட்டை போட முடியாது உங்களுக்கு நான் கொடுக்கவும் முடியாது அப்படிம்போது தான் இவரு சொல்றாரு ஆமா இல்ல எனக்கு தான் ஓட்டே போட முடியாது அப்படினுவர் அப்ப அப்பதான் இவங்க சொல்லுவாங்க அப்ப என்னோட ஓட்ட ஸ்டீல் பண்ணிக்கலாம்னு ஐஸ்வர்யா என்னோட ஓட்டை எடுத்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது நம்ம இப்ப பூஜையத்துல இருக்கும் அவங்க அஞ்சு ஓட்டு வச்சிருக்காங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு பொழுது இவரு சொல்லுவாரு இன்னைக்கு சொல்லுவாரு ரொம்ப ஒரு பலமான ஒரு ஆள் மாதிரி நம்ம இருந்தோம் இப்ப அவங்க வந்தாதான் நமக்கு அந்த பலம் திரும்ப வரும் இல்லன்னா இல்லதான் இதை வச்சுதான் நம்ம கேம் விளையாடணும் அட்லீஸ்ட் தலைவர் டாஸ்க் யாவது பார்ப்போம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க இது இதுதான் நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாலும் இது ஒரு சாத்தி மாதிரி போவாங்க ஸோ சர்வைவர்ஸ் தலைவர் டாஸ்க்குக்காக எல்லாரும் வந்து போய் உட்காந்துருவாங்க உட்காந்ததுக்கு அப்புறம் வந்து அர்ஜுன் வந்து ஸோ டாஸ்க்கு வந்து எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க உட்காந்ததுக்கு அப்புறம் மூன்றாம் உலகத்திலிருந்து வந்தவங்களை பத்தி அந்த விஷயங்கள் அங்க இருக்கிற அனுபவங்களை பத்தி பேசுவாங்க ஆக்சுவலி ஆக்சுவலி அப்போ வந்து ஐசு சொல்லுவாங்க அது வந்து ஒரு காமான ஒரு ஏரியா இது அங்க வந்து உடனே அமிச்சது சொல்லுவேன் ஃபிலாசஃபிலாம் பேசுறதுக்கான இடமும் கூட நான் வந்து மத்த மத்ததெல்லாம் பத்தி யோசிக்காம அங்க வந்து ரொம்ப காமா இருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இது அவங்க நைட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த இந்த ஃபயர் நடக்குது அந்த ஃபயர் தான் ஃபயர் தான் அந்த ஃபயரு நடப்போ தான் மிஸ் பண்ணிட்டோம் அதான் சொல்றோம் சோ அந்த ஃபயர்ல இருக்கும் இவங்க கேட்பாங்க பாட்டுலாம் பாடிங்கன்னா அங்கேயும் பாட்டு பாடனே அப்படின்னுவாங்க நான் கூட அங்க பாட மாட்டேன்னு நினைச்சேன் இங்கதான் எ எக்ஸ்க்ளூசிவ்வா பாடுவனும்பொழுது இல்லை அங்கேயும் பாடினேன் அப்படின்னு அங்க அங்கே யாரை மிஸ் பண்ணேன்னு கேட்டா அமிச்சது அதுக்கு பதிலும் சொல்லுவார் நீ யாரை மிஸ் பண்ணியிருக்க போற

அதாவது இவங்கங்கிற வார்த்தை மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணல நந்தாவதா ஓட் பண்ணிருப்பாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பட் இவங்க இனியோ முகத்துல ஈயாடல அமைதியா இருந்தாரு அதாவது ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அவங்க வந்து கேஷுவல் ஆக்க மாதிரி நடிச்சாங்க விஜி இனியோ வந்து சுத்தமாவே வந்து முகத்துல ஈயாடலாம அமைதியா தான் இருந்தாரு அந்த இது கேம்ப் ஃபயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து அந்த ட்ரைபல் லீடர் 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 எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வந்து அர்ஜுன் வந்து ஒரு விஷயம் சொல்வார் ஒரு லீடருக்கான குவாலிட்டி என்ன ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து எடுத்து வருவாரு அதுல வந்து ஜெனரல் சாம் அனிக்ஷா அவர் வந்து நம்ம ராணுவத்தில் இருந்த ஒரு ஜெனரல் அவரு வந்து இந்த லீடர் குவாலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து அவர் வந்து சொல்றாரு அப்படின்ட்டு ஒரு நாலு குவாலிட்டிஸ் வந்து சொல்லுவார் ஆக்சுவலி ஏன்னா இந்த தலைவரை தேர்ந்தெடுக்க முன்னாடி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து எனக்கு பிடிச்சவங்க வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தவங்களுக்கும் அதாவது வரப்போறவங்களுக்கும் சரி வந்தாலும் சரி லீடரான இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து முன் வச்சார்னு வச்சுக்காங்களேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா லீடர்ஷிப்ல முத முதல் ஒரு விஷயம் என்னன்னா டிசிஷன் மேக்கிங் எடுத்த முடிவில் வந்து பின்வாங்க கூடாது எடுத்த விஷயத்துல வந்து நீங்கள் கரெக்டாக எஸ் அதை எல்லோரும் வந்து ஏத்துக்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து டிசிஷன் மெக்கிங் எஸ் எக்ஸாக்ட்லி ரெண்டாவது என்னென்னா பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எங்கேயுமே காமிக்கக்கூடாதுங்க பயம்ன்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எங்கேயுமே வந்து காமிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்படியே அது ரெண்டுமே ஒன்னாகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிசிஷன் மேக்கிங் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்த டிசிஷனுக்கே பயப்படுற மாதிரியோ நீங்க எடுத்த டிசிஷனுக்கே கொஞ்சம் யோசனை மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா அதை நம்ப வைக்கவே முடியாது இல்லையா அதை வந்து நம்பி உங்களை நம்பி ஒரு 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 ட்ரூப் வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல அதுல ஸ்ட்ராங்கா இல்லாம பயமோ இல்ல டவுட்ஃபுல்லா இருந்தாலும் வெளிப்பாடு வெளிக்காட்ட கூடாது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இன்னொன்னு பயஸ் தான் இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் லீடர்ஷிப் குவாலிட்டியில வந்து ஒரு அணியை நீங்க மேற்கொண்டு போறீங்கன்னா

அது வந்து அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அதை வந்து அது வந்து அவர் வந்து பேசிகிட்டு ஓகே ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா ஆமாஞ்சாமி எப்பயுமே போடக்கூடாது ஒரு தலைவன் வந்து எல்லாத்துக்கும் எது சொன்னாலும் ஆமாம் அது சொன்னாலும் ஆமா அப்படின்ற மாதிரி எப்பயுமே ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டே இருக்குது ஆமா சாமி போட்டால் அவன் ஒரு உண்மையான தலைவனாக இருக்கவே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும் அதில் இருக்கிற நுட்பமாக அதில் இருக்கிற பிரச்சனைகளை ஆராயணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார்னு வச்சுக்காங்களேன் சூப்பர் ஸோ அடுத்து அடுத்து வந்து த தலைவர் டாஸ்க்கு ஸோ அம்ஜத்துக்கு வந்து அவர் சொல்றாரு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து தலைவருக்கு வந்து என்னென்ன தகுதிகள்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னும்பொழுது அம்ஜித் வருவார் நான் வந்து காரர்கள் இருந்திருக்கேன் வேடர்கள் இருந்திருக்கேன் நான் ரெண்டு பக்கமும் இருந்திருக்கேன் எல்லா பீப்புளும் எனக்கு தெரியும் எனக்கு கூட்டு போடுங்கிற சொல்லுவேன் அம்ஜத் ஸோ அடுத்து தான் ஐஸ்வர்யா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து என்னுடைய ஸ்டாண்டில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஓகே ஒரு லட்சம் பேர் வந்து தப்புனாலும் நான் வந்து அது சரி நான் நம்பி நம்பனன்னா அதுக்கு வந்து கடைசி வேலையும் நான் வந்து இருப்பேன் அப்படிங்களா அது வந்து உண்மையும் போடுவேன் ஏன்னா சரண் விஷயத்துல பாத்து அவங்க வந்து எல்லாரும் சரணுக்கு ஓட்டு போடுவோம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்த கூட எனக்கு சரண் வந்து பெஸ்ட் பிளேயரா இருப்பான்னு தோணுது நான் போட மாட்டேன் அப்படின்னு அவங்க அது கரெக்ட் தான் அது ஆக்சுவலா அதே நேரத்துல வந்து நாராயண சுவர் ஃப்ளெக்ஸிபிலிட்டி என்கிட்ட இருக்கு ஒரு பவுல்ல இருக்கிற தண்ணி மாதிரி நான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாவேன் ஒரு அதனால எனக்கு நீங்க போடுங்க மாதிரி அவர் சொல்லர் விஜயலஷ்வி நான் சொல்லுவாங்கன்னா ஒரு தென்னை மரம் அப்படியே நின்றுச்சுனா புயல் அடிச்சு ஊன்றும் காத்துல வளைஞ்சு வளைஞ்சு நின்னாதான் அது வந்து கடைசி வலி நிக்க முடியும் ஸோ இங்க வந்து ஏண்டா வளையுது அப்படின்றதுனால வந்து அது வந்து கோழத்தனம் கிடையாது சில இடங்கள்ல வளைஞ்சு சில இடங்கள் நிம்மர்ந்து நின்னாதான் வந்து புயல்ல வந்து கடைசி வெள்ளி ஒரு தென்னை மரத்தால உயிர் வாழ முடியும் அந்த மாதிரியான விஷயம் எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து இனிக்கும் என்ன சொல்லுவா நீங்க இந்த யோகா டாஸ்க்க கூட நீங்க பண்ணீங்க என்னன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு டிசிஷன் சொன்னாங்க நான் கடைசி வரை நான் எடுத்து தான் அங்கே கடைசியில் டிசிஷனாக இருக்காது ஸோ அதனால வந்து நான் எப்பயுமே எடுத்த முடிவில் நான் வந்து மாறதே கிடையாது இதுதான் எனக்கான குவாலிட்டி யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நான் மாற மாட்டேன் கூட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸோ இதன் தான் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா தலைவர் டாஸ்க்குக்கான ஆன விஷயங்களை பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாலையை வந்து போட்டால் ஆளு ஒன்று ஒன்று போட்டு எல்லாருமே வந்து அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஸோ ராதர் டாக்ஸ் போடும்பொழுது அம் இது

நம்ம ஐஷோ இதே டீம் பண்ணியிருக்கு ஆனா அது மட்டும் ஞாபகம் இருக்குது எந்த எபிசோடில் ஞாபகம் வரல பட் அந்த பசு அதே பசில் தான் வச்சிருப்பாங்க வச்சிருக்கும் பொழுது என்ன அப்படின்னா மாறி அடிக்கணும் அதாவது ஐஸ்வர்யாவுடைய பசுல வந்து அடிக்கே வச்சிருக்காங்க ரெண்டு பசுலையுமே ஐஸ்வர்யாவோட பசுல இனிகோவும் இனிகோட பசுல வந்து ஐஸ்வர்யாவும் வந்து அடிச்சு கீழே தரமாட்டமாக்கணும் அதுல வந்து இனிகோ தான் அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணுவாரு காலி பண்ணதுமே வந்து டக்குன்னு வந்து இப்ப அவர் அடிச்சதுமே என்ன பண்ணுவாங்க வந்து டக்குன்னு வந்து இவங்க வந்து அடிச்சிட்டாங்களே இவங்க வந்து அடுக்க ஆரம்பிச்சாங்க இவருக்கு ஏற்கனவே பாதி அடிக்கிறோம் அதை ஒரு லைன் ஃபுல்லா இருக்கும் அடுத்தமே இல்லை என்ன அப்படின்னா இனிமே சுத்தமா பசிலே வராது அது நம்ம எங்க பாத்தோம் அப்படின்னும் பொழுது அந்த நாலு பேரா நின்று விளையாடுறப்ப அம்ஜத்தும் சரி நல்லா கேளுங்க இங்க அம்சத்தும் சரி இனிகோவும் சரி அமைதா தான் நிப்பாங்க அந்த பசுல வந்து பண்ணதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜி தான் பண்ணுவாங்க அவங்க விஜி சொல்லும் போதே சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நான் பசுல செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் விக்ராந்தும் வந்து அடுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து அதுலயே டைம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வனசா தான் பண்ணிருப்பாங்க இந்த பக்கம் வந்து பசுலுக்கு வந்து இவங்க தான் பண்ண ஐ மீன் விஜயலட்சுமி தான் வந்து பண்ணிருப்பாங்க அது தோத்துவாங்க அது வேற விஷயம் பட் இருந்தாலும் பசுல ஓரளவுக்கு வந்து விஜய் வந்து ஸ்ட்ராங்னு வச்சுக்கோங்க இதுல வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது ஆப்ஷன் பிளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன ஆயிடும்னா அவங்க உட்காந்து இருக்கறதுக்கு வந்து இனிகோ வந்து சோ அதனால அவங்களுக்கு இன்னும் அது ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் இருக்கும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இத எடுத்து வைங்க எடுத்து வைங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தான் வந்து சொல்லுவாங்க லாஸ்டா அவர் ரைட் ரைட் லெஃப்ட் அதுதான் அந்த அண்ட் வந்து அவங்களோட நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட் ரொம்ப அவங்களும் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் வந்து லெஃப்ட்னா ரைட் அப்படிங்கிற மாதிரி திருப்பாம ஓரளவுக்கு அதை சிங்கோட பண்ணாரு அது இன்னொரு காமெடி என்னன்னா அந்த பக்கம் ரெண்டு பேருமே அப்படியே அமைதியா தான் இருந்தாங்க ஒரு இடத்துல கூட வந்து ஹெல்ப் பண்ணல இல்ல அமைச்சத்துறை இதுதான் வந்து கொண்ட வெளியே வந்து தெரிஞ்சுன்னு வச்சுக்காங்க என்ன சொன்னாருன்னா ஒரு தலைவர் டாஸ்க்கு அது வந்து இன்னொருத்தனோட ஹெல்ப்போட வந்து விளாடலாமா இவரு என்ன சொல்லிருக்கோம் வேணாம்னு சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவார் வச்சுக்காங்களேன் ஆக்சுவலி அது என்னன்னா ஃபர்ஸ்டே வந்து விஜய் சொல்லுவாங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் உங்க டீம் ஆளுங்களுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது

லிபர்ட்டியை லிபர்டிய ஒரு பெரிய வந்து அவங்களுக்கு ஒரு இது கிடைக்க போகுது பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி வந்து அவரா விளையாடாம விஜய் வச்சு விளையாடலாம் பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிருப்பீங்க நீங்க உள்ள 안 வந்து ஹெல்ப் தான் பண்ண போறாங்க உங்களுக்கு பசில் தெரியாது தூரமா இருந்தாங்க உங்களால பார்க்க முடியல உங்களால அவங்களுக்கு கைட் பண்ண முடியல ப்ளஸ் பாயிண்ட் வந்து பக்கத்துலயே அந்த பசில் பக்கத்துல அவங்க ஈஸியா வந்து அவங்க வந்து அது வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க

பொறுத்த வரைக்கும் வந்து என்னதான் அவர் கைசுவ பிடிக்கும்னாலும் அந்த ஜெல் வந்து வேற மாதிரி ஆயிடுவார் அவர் ஏன்னா காடர்கள்ட்ட இருக்கும்போதும் சரி

இது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சாதான் அவங்க ரெண்டு பேருக்குமான பெனிஃபிட் கிடைக்கும்ங்கிறதுனாலேயே விஜயும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லைனா வந்து தனித்துவமான ஒரு கேம் போது விஜய் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அதுதான் அங்கே மேட்டர்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கரெக்டாகவே அவங்க சேர்ந்தாங்க இது செஞ்சு முடிச்ச உடனே வந்து பாருங்க செஞ்சு வெனேச மாதிரி சொல்றேன் முடிச்ச உடனே ஒரு ஒரு தலைவரும் எப்படி இருந்தாங்க அதாவது இங்க இருந்து போன தலைவர்கள் எப்படி இருந்தாங்க அவங்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி அதில் விஜய் வந்து காயத்ரி வந்து சொன்னது பிளஸ் மைனஸ் சொல்லும் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இவ்வளவு ஒரு திறமைன்னு நாங்க எதிர்பார்க்கல ரெண்டு பக்கமே மிஸ்டேக் இருந்து அவங்களை அனுப்பிச்சிட்டோம் ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஒரு மூணு அஞ்சு வாரம் இருந்தாங்க அவங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்ல உண்மையிலே வந்து இந்த சர்வேரோட குயின் வந்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு உண்மையிலே அதை சொன்னாங்க அது உண்மையிலே அவங்க வந்து பாராட்டுக்குரிய பெண்ணு தான் அவங்க அதாவது எப்படின்னா அது அந்த நத்தையில வந்து நத்தையை சாப்பிட்றதே பெரிய விஷயம் வெறும் ரப்பர் மாதிரி இருக்கும் சார் அதுல வந்து உப்பு இருக்காது எதுவுமே இருக்காது அப்படின்னு கேட்டிருக்கேன் நானு ஒண்ணுமே இல்லாம அதை சாப்பிட்டு அதனால அதனுடைய சர்வே பண்ணது எல்லாத்த விட தனிமையில் சர்வே பண்றது பெரிய விஷயம் பெரிய விஷயம் கிடையாது தனிமையில மைனஸ் என்ன அப்படின்னும்போது அவங்க வந்து இந்த முதல் வாரத்தில் வந்து அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்டோம் அது எங்கள் மேலேயும் தப்பு இல்ல இன்னொரு முகம்ன்றது நாங்க வந்து பாக்கவே இல்ல அங்க போனப்புறமே எனக்கு அவங்களுடைய இன்னொரு முகமும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து இந்த சைடுல வந்து லட்சுமி பிரியா அவன் சொல்லுவாங்க லட்சுமி பிரியா எப்படி பண்ணாங்க அப்படின்னும் போது அஞ்சத்து சொல்லுவாரா இல்ல இல்ல நாராயண் சொல்லுவாரு அதாவது டிசிப்ளின் அப்படிங்கறது அதாவது ஒரு கேம் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னா சர்வே கேம் இது ரூல்ஸா ரூல்ஸா இருப்பாங்க நமக்கே எப்படி தோணும்னா அந்த ஆபீஸ் இந்த பெரிய வந்து ஆபீஸர் ஒரு பெரிய ஆபீஸர் லேட்டா வந்தா நல்லா இருக்குமே நம்ம முதல்ல சபாட்டினேட்டா உள்ள போய் ஏதாவது பண்ணி வைக்கலாமே அப்படிங்கற மாதிரியான ஒரு விஷயங்கள் தோணும் அவங்கள்ட்ட அதுதான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ் அதுதான் அவங்களோட மைனஸும் கூட ஏன்னா ரொம்ப ரூல்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க அதன் பிறகு நந்தா நந்தா பற்றி ஆக்சுவலா நான் வந்து ஐஸ்வர்யா பேசுவாங்கன்னு நினைச்சேன் பட் இவர் பேசுவாரு அம்ஜித் பேசுவாரு அம்ஜித் சொல்லும் என்ன சொல்லுவாருன்னா பேசவே மாட்டாரு அது ஒரு பெரிய மைனஸ் ஆனா டிசிப்ளின்டான ஒரு ஆளு இன்னொரு விஷயமா அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஒரு உண்மை சொல்பவர் அம் அவரும் லக்ஷ்மி பிரியாவும் சேர்ந்து எடுக்கும் போழுது தான் டிசிஷன்ஸ் வந்து கரெக்ட்டா எடுப்பாங்க அது அப்படியே அவர் வந்து அவரோட அதே நேரத்துல யார் இருக்காங்க போனாலும் வந்து ஒரு காலையில ஏルメ சமைக்க ஆரம்பிச்சிருவாரு சான மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பட் அவரோட லெட்டர் மூலமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவரு இவ்வளவு ஒரு அமைதியான டைப் அதுதான் அவரோட கேரக்டர்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கண்டிப்பா அந்த கேரக்டர் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சொல்லணும் அந்த ஒரு பாயிண்ட்டையும் அவர் சொல்வாரு அடுத்தது வந்து பத்தி யாருப்பா சொல்றதுன்னு டக்குன்னு வந்து சரண் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அவர் கேப்டன்ஷிப் வின் பண்ணது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா போச்சு நாங்க அப்போ இம்யூனிட்டிலாம் வின் பண்ணோம் அது வந்து ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் ஆட் அண்ட் அட்வான்டேஜ் தான் அவருக்கு அவருடைய தவறுகள் வந்து திருத்தினர் அந்த நேரம் நாங்க ஜெயிச்சோம் ஜெயிச்சோம் அப்ப அது ஒரு விஷயம் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் அந்தன்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகே அதாவது வெனச பத்தி யாரும் கேக்க மாட்டாங்க இருந்தார் அம்ஜின்னு சொல்லுவார் சார் வெனசா வந்து ஒரு லக்கி சாம் சார் அவங்க அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு சார் அப்படி வந்து சொல்லி அவங்க வந்து இல்ல அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்க வந்து லக்கி அப்படின்றதையும் அதனால வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சாங்க அவங்க வந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க எப்பயுமே ஒரு ஜோவியாவே இருப்பாங்க மைனஸ்ன்னு பார்த்தா ஜோவில் மைனஸ் பார்த்தா பேச மாட்டாங்க நிறைய அது தான் மைனஸ் மத்தபடி வந்து ரொம்ப ஒரு ஒரு சாமான ஒரு ஆளு அவங்களே வந்து குட் மார்னிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னாரு

யாருமே இல்லாத கிரவுண்ட்ல நான் சிக்ஸர் அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவர் வந்து சொல்லுவார் அப்புறம் வந்து பழமும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரோலும் கொடுத்தாங்க அந்த ஸ்க்லோல என்ன இருக்குன்னு தெரியல யார் எல்லாரும் போடுற ஓட்ட நீ செல்லாத அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நம்ம அந்த மார்ஷலை பத்தி ஜென்ரலை பற்றி ஒரு பேசுவார் ஆக்சுவலி பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கறத வந்து சொல்லுவாரு ஸோ சா மா சாம் மானுக்ஷா சாம் மானுக்ஷா வந்து அவர் வந்து திரும்ப போய் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்த ரிதம் படுத்த டைம்ல ஃபோட்டோகிராஃபர்லாம் கூட போய் போய் கூட்டலாம் ஹீரோயின் கேட்டுருக்காரு ஆக்சுவலி ஆமா நீ ஹீரோன் எங்கே போகும் ஹீரோயின் ஹீரோயின் எங்கே ஒரு வீட்டுன்னு போயிருக்கலாம் மீனாவை கூட்டு போயிருக்கலாம் ஸோ என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் இல்லை ஒரு நாட்டுக்காக போராட்டின ஒருத்தர் ஒரு சரி ரைட் ஓகே ஸோ இந்த

சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களாங்க சந்திக்கிறோம் நன்றி குறிப்பிட்டு உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வைஸ் ஓ